அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து கவுனி அரிசி. கவுனி அரிசியில பொங்கல் செய்யறது எப்படின்றதா பார்க்கலாங்க. இது வந்து இப்ப தேவையான அளவுலாம் பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து பருப்பு வந்து சும்மா ஒரு பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இது வந்து கடலைப்பருப்பு, இது வந்து பச்சை பாசிப்பருப்பு, பச்சை பயிறு அந்த மாதிரி சொல்லுவாங்க. தோல் எடுத்து இந்த மாதிரி உடச்சிதே வந்து கடையில் விற்கிறது வாங்கியிருக்கிறேன். வெள்ளை வந்து இப்போ வந்து இது எல்லாம் சேர்த்தா ஒரு ரெண்டு கப்பு வரும். அப்படி அது இந்த ரெண்டு பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து ரெண்டு கப்பு வருதுன்னா ரெண்டு கப்பு வெள்ளை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இது நான் எடுத்துருக்கிற அரிசி வந்து கவுன் அரிசி. கவுனி அரிசின்றது வந்து நம்ம பாரம்பரியான அரிசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அரிசிலாம் வந்து இப்போ நிறைய பேர் செய்கிறதே இல்லை. இப்போ மறுபடியும் வந்து இந்த மாதிரி அரிசிலாம் வந்து இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து அதிகப்படியான சத்து கிடைக்குது. அதனால் நீங்கள் ரெகுலராக செய்யலனாலும் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஒரு நல்ல நாளுக்குன்னு பொங்கலுன்னு செய்யும் போது இந்த மாதிரி பாரம்பரியான அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது மாப்பிள்ள சம்பா அரிசி, கவுனி அரிசி, முழுங்கல் அரிசி, இந்த மாதிரி பல அரிசி இருக்குது. இந்த மாதிரி பல விதமான அரிசியில் தென அரிசி இதை மாதிரி ஒரு பொங்கல் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அதுக்கடுத்து வந்து முந்திரி, பாதாம், ஏலக்காய் வந்து ரெண்டு எடுத்துருக்குறேன். அதே மாதிரி திராட்சை வந்து நார்மல் திராட்சை எடுக்காமல் விதை இருக்கிற திராட்சை, கருப்பு திராட்சை விதை இருக்கிற மாதிரி திராட்சை. அதாவது நார்மல் திராட்சையில் கூட வந்து விதை இருக்கும். நீங்கள் விதை இருக்கிற திராட்சை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கவுனி அரிசி வந்து ஊற வச்சிடலாம். கவுனி அரிசியும் அடுத்தது கடலைப்பருப்பு, அதுக்கடுத்து வந்து பாசிப்பருப்பு, இது மூணையும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு அரிசி ஊற வச்சிருக்குது, ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்குது. நல்லா இப்படி உடச்சி பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அடுத்தது வந்து நான் தண்ணி வச்சிருக்கிறேன், நல்லா கொதிக்கிறது. இப்போ பாருங்கள் கொதிக்குது. இப்போ இந்த அரிசி வந்து அரிசி பருப்பு இதில் போட்டு வேக வைக்கலாம். இதில் வந்து சும்மா ஒரு சிட்டிங் அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். வெல்லம் போட போகிறோம், இருந்தாலும் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அரிசி போட்டாச்சுங்க, உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த உப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி சுண்டுச்சு, சாதமும் வந்துருச்சு, பருப்பும் வந்துருச்சுங்க. இப்படி கை வச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்குது பாருங்கள். பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி சுண்டுச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சுண்டுனதும் இந்த வந்து வெள்ளத்தை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ கூட போடலாம், இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் சுண்ட லேட்டாகும். இருந்தாலும் நான் இப்போ கலந்துடுறேன், அப்போ தான் வந்து இந்த சாதத்தில் நல்லா ஊறும். இந்த ஸ்வீட்டு வந்து அப்போ தான் வந்து நல்லா ஊறி இருக்கும். கொஞ்சம் வந்து தண்ணி சுண்ட லேட்டானாலும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போட்டிங்கன்னா அதனுடைய இது தண்ணியில் அந்த பருப்புலாம் வந்து இந்த வெள்ளை நல்லா ஊறிட்டு இருக்கும். வந்து ஏலக்காய் நுணுக்கிக்கோங்க. ஏலக்காய் நுணுக்கி வந்து இது போட்டு கிளறி விட்டுடுங்க, நல்லா நுணுக்கி போடுங்க. அந்த விதை வந்து நல்லா விழுற மாதிரி நல்லா நசுக்கி போடுங்க, நல்லா கலக்கி விட்டுடுங்க. அப்புறம் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. தாளிக்கிற கரண்டியில் வந்து நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதாருந்தால் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ நெய் தான் போடுறேன். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து பாம்பாயில் அந்த மாதிரி, அதாவது டால்டா, நார்மல் எண்ணெய், தாளிக்கிற எண்ணெய் அந்த மாதிரிலாம் கூட தாளிப்பாங்க. நீங்கள் எதில் தாளிக்கிறீங்களோ தாளிச்சிக்கோங்க. அதாவது இந்த முந்திரி, திராட்சை, பாதாம் இது மூணுமே வந்து வறுக்கணும், வறுத்துக்கோங்க நல்லா. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்துருச்சுங்க.
இப்போ வந்து இது இதில் போட்டுடுங்க. சும்மா டெக்கரேஷனுக்காக நான் வந்து பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது வந்து திராட்சை வந்து தீஞ்சிடுன்றதுனால தனியாக இது கொஞ்சம் எடுத்துட்டேன். இது கலக்கி விட்டுடுங்க. சுவையான கவுனி பொங்கல் ரெடிங்க. இப்போ வந்து நான் கடலப்பருப்பு பாசி பருப்புலாம் போட்டு நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கவுனி அரிசிலாம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட ரொம்ப சுவையாக இருக்குங்க. செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. விநாயகருக்கும் வந்து இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசி பொங்கல் செஞ்சு கொடுங்க. அதாவது நான் கவுனி அரிசியில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மாப்பிள சம்பா அரிசி, தென அரிசி அந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான அரிசியில் எடுத்து இந்த வாட்டி பொங்கல் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமானதாக செஞ்சு கொடுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள். கோடி